பெருநாள் ஜனாசா தொழுகிகளுடைய தக்பீர்களில் கைகளை உயர்த்த வேண்டுமா என்று ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் இது குறித்து ஹதீசுகளில் இந்த தக்பீர்களின் போது கைகளை உயர்த்தணுமா தேவையில்லையா என்பது குறித்து தெளிவான எந்த ஒரு ஹதீசுகளும் வரல அதனால இமாம்களும் கூட சாதாரண தொழுகையில் தக்பீர்களின் போது கைகளை உயர்த்தணும்னு சொல்லக்கூடிய இமாம்கள் இமாம் ஷாஃபி இமாம் அஹ்மத் இவங்க பொதுவாக தக்பீருன்னு சொன்னாலே தக்பீருக்கு வந்து அழகு எதுன்னு சொன்னா கைகளை உயர்த்துவது தான் அதனால ஈதுடைய தொழுகையிலும் பெருநாள் தொழுகையிலும் கைகளை உயர்த்த வேண்டும் என்று இவர்கள் சொல்வார்கள் இமாம் அஹமத்துல்லா ஆலைய இடத்துல ஆரம்ப தொழுகையினுடைய ஆரம்பத்தை தவிர வேறு எங்குமே கைகளை உயர்த்துதல் எந்த தொழுகையிலும் இல்லை எனவே ஜனாசாவிலும் பெருநாள் தொழுகையிலும் கூட கிடையாது இது குறித்த ஹதீசுகளில் எந்த விளக்கமும் இல்லை சில சஹாபாக்கள் இந்த தக்பீர்களின் போது கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள் சில சஹாபாக்கள் உயர்த்தவில்லை எனவே இரண்டு நடைமுறைகளுக்கும் சஹாபாக்களுடைய செயல்களிலிருந்து தான் ஆதாரத்தை பார்க்க முடிகிறது பெருமானாருடைய ஹதீசுகளிலிருந்து இதற்கான எந்த ஒரு சான்றையும் பார்க்க முடியவில்லை